கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமை விசுவாச பெருமக்களே, உங்கள் யாவரையும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த ஆறாவது மாதத்தை நமக்கு காண கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம் இந்த காணொளி மூலியமாக நீர் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பராக. கண்களை மூடி நம் ஜபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்ற முறையிடமாக இருக்கிறேன் எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த 5 மாதங்கள் எங்களை பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் கொண்டு வந்து உம்முடைய வாக்கு தத்தத்தை தந்து எங்களை வாழ வைத்தவர். தொடர்ந்து தியானிக்க போகிற தியானத்திலும் துதி ஆராதனையிலும் நீர் எங்களோடு கூட ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்தோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜீஸ். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு தந்த வாக்குத்த வார்த்தை ஒரு விஷயம் வாசித்து துதி ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனத்தை இப்படியாய் சொல்லப்படுது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசேஷமாய் இந்த ஊரடங்கு காலத்தில் எல்லா கடைகளும் எல்லா சூழ்நிலையும் முழுவதுமாய் மாற்றப்பட்டிருக்கிற வேளையில் எனக்கு யார் உதவி செய்வார், என் குடும்பத்தை யார் நடத்துவார் என்று சொல்லி கடினத்தோடு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையிலே, கர்த்தர் உங்களை நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். உங்களை எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் எனக்கு கலக்கம் இல்லையே என்கிற பாடலை நம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். என்னை நடத்திடும் தேவன் என்னோடே இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடே இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறு
நீருன்ற செய்வார் பயமில்லை ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் நடத்துகிறவர் அவர் உங்களை பாதுகாக்கிறவர் அவர் உங்களை தூக்கி சுமக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவச்சனமே தேவ பிள்ளையே உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் அறியேன். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனுஷ முகத்தை பார்க்கிறான் ஆனால் என் தெய்வமோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பயப்படாதீங்க, உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கடினமான பாதையா இருந்தாலும் மரணத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசித்து பார்க்கும் பொழுது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மருத்துவமனையிலோ இல்லை சுகவீனத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்கள் வியாதிகளை சுகமாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு எல்லாருக்கும் தெரியும் என்று சொன்னால் இந்த பாடலை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் அன்பாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் என்கிற பாடலை என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம் எல்லா எல்லாம் ஜெயக்கூடி ஏற்றிடுவோம் திருப்போம் நாள் இதுவே ரத்தமே ரத்தமே
மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஐயா நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என் மரண படுக்கை மாறும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வியாதிகள் நிர்மூலமாகும். அப்பா எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்ள வாழ எனக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கால் சறுக்கும் பொழுது கர்த்தாவே உமது கிருபையனை தாங்குகிறது என்று அவர் சொல்லுகிறார். புலம்பல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய தூய கிருபையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான வில்சன் ஐயா அவர்கள் பாடுகிறார்கள், உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகிறது என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அவருடைய கிருபை இல்லாம நீங்கள் நான் உயிரோடு இல்லம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் இதுவும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கிருபையே கிருபையே தேவ கிருபையே. தேங்க்யூ ஜீசஸ். கிருபையே கிருபையே என்னை சுமந்தது உம் கிருபையே, கிருபையே கிருபையே நீத்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. எல்லாரும் சொல்லுமா, வாழ முடியுமா நினைத்த வேலை உண்டு, என்ன செய்வேனோ என பயந்த நேரம் உண்டு. என்னை நினைத்தீரையா மாதம் என்னை யார் என்னை நடத்துவார் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருந்தவர்களுக்கு நீர் நடத்துகிறவராயும், ஆண்டவரே வியாதி நிமித்தம் கொள்ளை நோய் நிமித்தம் போராடுகிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் நிமித்தம் விடுதலை கொடுக்கிறவராயும், இந்த மாதத்தை காண செய்த எங்களுக்கு கிருபையுள்ளவராயும் இருக்கிறதுனாலே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோடு கூட வாங்க, எங்களோடு ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேங்க் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். விசேஷமாக இந்த ஜூன் மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை ஒரு விஷயம் நாம் தியானிப்போம். ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 60 அதிகாரம்
ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் நானும் அதிகமாய் தியானித்து பார்க்கும் பொழுது, இதை என்ஐவி பைபிள் இப்படியாய் சொல்கிறது, See the darkness covers the earth and thick darkness is over the peoples, but the Lord rises upon you and his glory appears over you என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் ஆழ்ந்து தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், இது ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஆண்டவரை தெரிந்தவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு வசனமாக இது காண்பிக்கப்படுகிறது. இந்த வேதத்தை இன்னுமாய் கமெண்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால், இந்த இருள் ஜனங்களையும் காரிருள் பூமியையும் மூடும் என்பதை எதற்காக குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள், அதாவது இஸ்ரவேல் அல்லாதவர்கள் மேலே இப்பேற்பட்ட காரிருள் மூடும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், இந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்த பெருந்தொற்றின் நிமித்தமாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு காரிருள் மூடி இருக்கிறத பார்க்க முடிகிறது. விசேஷமாக இருள் உன் பூமியையும், அதாவது தேசத்தின் மேலும், காரிருள் எல்லா ஜனங்கள் மேலும் வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இதற்குரிய சூழ்நிலையை, இதற்குரிய ஆபத்தை அறிந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட 335,000 பேர் வரைக்கும் இதுவரைக்கும் இந்த கொரோனா நிமித்தம் மரித்திருக்கிறார்கள். இதில் எத்தனையோ பிள்ளைகள் தன் தாயையும் தகப்பனையும் இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பத்தை தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் தன் தாயை இழந்திருக்கிறார்கள். இன்னுமாய் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக உதாரணமாக எல்லாவற்றிலும் முன்னின்று நடத்தின பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த கொரோனாவின் நிமித்தம் மரித்து போனார்கள். இவ்வளோ வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் தியானித்து பாருங்கள். திரும்பி பார்த்தீங்களேன்னு சொன்னால், அவர்களை வழி நடத்துவதற்கு, அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இட் மீன்ஸ் த டார்க் திக்னஸ், அதாவது காரிருள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மூடி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த கொரோனாவின் நிமித்தம் எத்தனையோ ஊழியக்காரர்களும் மரித்து போயிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவப்பிள்ளையே, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் உண்மையிலே அவர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையிலே காணப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எப்படி அவர் நம்ம மேலே உதிப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சூரியனையும் இரவையும் நீங்கள் ஒரு விஷயம் தியானித்து பார்க்கணும். ஒருவேளை இரவு வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு நினப்பு இருக்கிறது, ஒரு கணக்கு இருக்கிறது, காலையில் விடிந்த உடனே என் வேலையெல்லாம் நான் ஆரம்பிப்பேன் என்று சொல்லு. அப்போது எனக்கு அருமையில், உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் சூரிய வெளிச்சம் உதயம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. பகலெல்லாம் உழைக்கிறோம், பகலெல்லாம் பாடுபடுறோம், நம்முடைய சரீரத்திற்கு அளவில்லாமல் வேலைகளை கொடுக்குறோம். அந்த இரவு முடிந்த பிறகு, நல்ல நித்திரை ஆன பிறகு, காலையில் ஒரு எண்ணம் வருகிறது, நான் காலையில் எழுந்த என் வேலையை நான் செய்து முடிப்பேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நார்மலான சாதாரண ஒரு சூழ்நிலைக்கு ஒரு உதயம், ஒரு வெளிச்சம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு உங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், என் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் மேலே அவர் உதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார், உங்கள் பிரச்சனையை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறதை நான் சொல்லுகிறேன். ஒரு சிலருக்கு வந்து இரவில் தூக்கம் வரவே வராது, எவ்வளோ பிரயாசப்படுவார்கள், நைட்டில் நல்லா தூங்கணும் என்று சொல்லி, ஆனால் தூங்க முடியாது. ஆனால் அவங்க தூக்கம் இல்லாத போது எப்பொழுது பகல் வரும், எப்பொழுது பகல் வரும், எப்பொழுது பகல் வரும் என்று சொல்லி அங்கலாய்த்து காத்திருப்பார்கள்.
அதேபோல தான் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையில் எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் கர்த்தர் ஒரு உதயத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு வெளிச்சத்தை அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, இதோ உலகத்துக்கு நான் வெளிச்சமாயிருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதை வேதத்தின்படி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாத்திராகமும் 10:22 வாசித்து பார்க்கும் பொழுது, எகிப்தில் 3 நாள் காரிருள் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அங்கே அவர்கள் காரில் வந்தபொழுது ஒருவரை ஒருவர் விட்டு எழுந்திருக்கவும் இல்லை, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவும் முடியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் எனக்கு அருமை அதே 23 வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலருக்கோ வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நேசிப்பவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் வாழ்வை வெளிச்சமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறேன், உங்களை மகிமைப்படுத்த நான் வல்லவராக இருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். இப்போ எனக்கு அருமையான அருளே, இன்றைக்கு அந்த காரிருள் நமக்கு மாறணும்னா நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 60:19-20 நான் வாசிக்கிறேன், அதை கேளுங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமயமா இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 20 வாசித்து பார்க்கும்போது, உன் சூரியன் இனி அஸ்திப்பிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே தேவ பிள்ளையிலே, கர்த்தர் உங்கள் துக்க நாட்களை எல்லாம் அவர் முடித்து வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த பெருந்தொற்று நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில், இந்த தேசத்தில் காரிருளும் இருளும் சூழப்பட்டிருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை காரிருள் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு என்ன ஒரு பாதை தெரியாமல் நிலையில் நீங்கள் இருந்தாலும், எனக்கருமையான தேவச்சனவ தேவப்பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அவரே வெளிச்சம் உள்ளவராகவும் அவரே உங்களுக்கு வழிகாட்டியாகவும். 32:8 வாசிக்கிறோம், என் மேல் கண் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நீ நடக்கும் வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே தேவப்பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒருவேளை இருளாக இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை காரிருளாக இருக்கும் என்று சொன்னால், என் கர்த்தர் உங்கள் மேலே அவர் உதிக்க வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு அன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் நம்புவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை உண்மையாய் நேசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிச்சத்தை, வித்தியாசத்தை மற்றவர்களுக்கும், உங்களுக்கும், புறஜாதிகளுக்கும், ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கும் அவர் வித்தியாசத்தையும் வாழ்க்கையின் சிறப்பையும் உங்களுக்கு அவர் காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னுமா நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், யாருக்கு கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார், யாருக்கு கர்த்தருடைய சூரியன் உதிக்கும் என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மல்கியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 4:2 வாசிச்சு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இப்படியே சொல்கிறார். மல்கியாக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 4:2 இப்படியே சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே தேவப்பிள்ளையில, ஒருவேளை இந்த சூழ்நிலையில், இந்த கடந்த மே மாதத்திலிருந்து வரைக்கும் உங்களுக்கு இருளான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள்னு சொன்னால், இல்லை இப்பொழுது தன் தகப்பனையோ தாயோ, இல்லை குடும்ப உறவுகளையோ, முக்கியமானவர்களை, குடும்பத்தை தாங்குகிறவர்களை நீங்கள் ஒருவேளை இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால்,
என் ஆண்டவர் சொல்றார், அவருடைய நாமத்துக்கு பயந்து நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னார், அவருடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னார். நீதியின் சூரியனாய் உங்கள் மேலே அவர் உதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வெளியே போய் கொழுத்த கன்றுகளைப் போல உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் கலங்கி போகாதீங்க, ஒரு நாளும் திகைத்து போகாதீங்க. கர்த்தர் ஒருவேளை இருளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருந்தாலும் அதை வெளிச்சமாய் மாற்ற அவரால் முடியும். கர்த்தர் அந்த இருளை உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னுமாய் வாசித்து பார்க்கும் பொழுது மகிமை உன்மேலே காணப்படும் என்று சொல்லி 60:2 வாசிக்கிறோம். மகிமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு அருமையானவர்கள், அது இங்கிலீஷ் பைபிளில் குளோரி என்று சொல்லி பார்க்குறோம். அந்த குளோரிக்கு அதோட தமிழாக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் புகழ்ச்சி என்று சொல்லி பார்க்குறோம். அந்த புகழ்ச்சிக்கு ஒரு மறு ஆக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால் வாழ்வின் ஆசீர்வாதங்கள், வாழ்வின் உயரங்களை கர்த்தர் தருவார் என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்கள், வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். பழைய ஏற்பட்ட காலத்தில் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமையை செலுத்தப்பட்டது, கர்த்தருக்கு மாத்திரமே மகிமையும் கனமும் உரியதாக இருந்தது. வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமும் 24:16-17 வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 அதை மூடி இருந்தது. 7 அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசே மலையின் கொடுமுடியில கர்த்தருடைய மகிமையின் காட்சி, கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது என்று சொல்லி பார்க்குறேன். யோசிச்சு பாருங்க, எனக்கு மனவுள்ள பழைய ஏற்பட்ட காலத்தில் கர்த்தருடைய மகிமையை இஸ்ரவேலால் பார்க்க முடியல. அந்த மகிமை அவர்களை பட்சிக்கிற அக்கினி போல இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஏன்னா பைபிளில் வாசித்து கர்த்தருக்கே கனமும் மகிமைக்கும் ஊரியவர் பாத்திரர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். 21:23-24 வாசிக்க கேட்போம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். 24 வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அறிமானவர்கள், இந்த இடத்துல மகிமையை குறித்து பரலோகத்தில் ஆண்டவருடைய மகிமையை குறித்து எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த மகிமையே வெளிச்சமாக இருந்து பிரகாசமாக இருந்தது என்று வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் அந்த மகிமை பச்சிக்கிற அக்கினி போல இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். பரலோகத்தில் அந்த அக்கினி எப்படி பிரகாசிப்பிக்கிற அக்கினியாய் மகிமையாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாண்டர் சொல்ற அந்த மகிமை உன் மேலே காணப்படும் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மகிமை எப்படியா நமக்குள்ள வந்தது என்று சொன்னா, எனக்கு அருமையானவர்கள் எடுத்தருள் வாசிக்கலாம். யோவான் 1:14 நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:14. Thank you, Jesus. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுக்கு மகிமைக்கு ஏற்றதா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகிமை சீனாய் கொடுமொழியில் காணப்பட்ட அந்த மகிமை, பரலோகத்தில் காணப்பட்ட அந்த பிரகாசத்தின் மகிமை இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட வாழ்வதற்கு அவர் மாம்சத்தினாலும் கிரியையினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கணும். எனக்கு அருமையான தேவச்சனமே தேவ பிள்ளைகளே, அந்த மகிமை
உங்களை என்னை எப்படி வாழ வைக்கிறது என்று சொன்னா, எடுத்தருள் வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30 வாசித்து பார்க்கும் பொழுது அதில் அழகாய் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்கள, எவர்களை அழைத்தாரோ, அப்போ யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலிருந்தே உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லி சங்கீதம் 139:14 வாசித்து பார்க்கும்போது, என் தாயின் கருவிலே என் அவயங்கள் உருவாக முன்னே அதை நீ பேர் சொல்லி அதை நீ கண்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எபேசியர் 1:4 வாசித்து பார்க்கும் பொழுது, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் அவர்களுக்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் என்னை முன்குறித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான உங்க மேல அந்த மகிமையை காணப்படும்படியாக, உங்களையே கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் தன்னை ஒரு மானிட அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். அதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 60:10 நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது அவர் தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறார், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள், உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகளின் உன் பக்கம் வந்து வளர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவ பிள்ளைய, அந்த மகிமையும் அந்த ஆண்டவருடைய வெளிச்சமும் நம்மேல உதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வை தருகிறார், உயர்வை தருகிறார், ஒரு புகழ்ச்சியை தருகிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவருடைய மகிமையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒருவரே மகிமைக்கு உரியவர், பாத்திரர், அவரே கனத்திற்கு பாத்திரர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்திருக்கிறார். இந்த மகிமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான், அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் வேதம் சொல்லுகிறது 3:00, எல்லாரும் உன்னை தேடி வருவார்கள், உன்னிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள், உன் நிமித்தமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவப்பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற காரியம் என்ன என்று சொன்னார், இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் வித்தியாசத்தை காண்பித்தவர், புறஜாதியருக்கும் உங்களுக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பித்து உங்கள் மேலே அவர் உதிக்கிறவராக அவர் இருக்கிறார். இன்னுமாய் பார்க்கும் பொழுது பரலோக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருக்கு இருந்த மகிமையை இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து ஒரு உன்னத வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நேராக நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுகிறார், இதோ இருள் இந்திய தேசத்தையும், இதோ காரிருள் தன் தகப்பனையும் தாயும் குடும்பத்தையும் விழுந்திருக்கிற ஒவ்வொருகளையும் மூடினாலும் கர்த்தர் உன் மேலே உதிப்பா, உன் இருளை வெளிச்சமாக்குவார், உன்னுடைய காரிருளை வெளிச்சமாக்குவார், அவரே உன் வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் காரணாக இருக்கிறார், உன் வாழ்க்கை உயர்த்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது, உயர்த்துகிறது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்குரிய மகிமையை இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தந்து நம்ம எல்லாருக்கும் முன்பாக ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், கர்த்தர் உங்களை இருளை வெளிச்சமாக்கி அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவர் மகிமையாய் காணப்பட மகிமையாய் வாழ வைக்க கர்த்தர் தாமே திருவார்த்தையில் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஒற்றுமொருடமாக இருக்கிறேன் எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை தியானிக்கிறேன். அப்போ உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, புரஜாதருடைய வாழ்க்கையில் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஆண்டவரே ஜனத்தை மூடினாலும் கர்த்தர் உண்மையிலே உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையிலே காணப்படும் என்கிற வார்த்தையின்படி இந்த வார்த்தை தியானிக்கிற ஒவ்வொரு மேலும் நீர் நீதியின் சூரியனாய் நீர் காணப்படும்படி சொபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே மகிமைக்குரிய வாழ்க்கையை தந்து
அவருடைய ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் சொப்பிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்தல் இயேசு நாமத்தில் சொப்பிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.